எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே அவர்கள் எதை தடுத்தார்களோ அந்த காரியத்தை செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று ஒரு சாரார் வாதிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது, நேசம் கொள்வது என்பது எப்படி என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கின்றது, லைட் ஹவுஸ் என்று சொல்வார்களே, அது எதற்கு? அந்த லைட் ஹவுஸை பார்த்து, அதில் வரக்கூடிய வெளிச்சத்தை பார்த்து நாம் அங்கிருந்து அந்த கலங்கரை விளக்கத்திற்கு வந்து சேர வேண்டும். அப்படி சேராமல் கடல் நடுவிலேயே நின்று கொண்டு, கலங்கரை விளக்கமே உன்னுடைய வெளிச்சம் மின்னல் போன்று இருக்கின்றது, உன்னுடைய அந்த ஒளி என்னுடைய கண்ணை பறிக்கின்றது, நீ வானத்து நட்சத்திரத்தை போன்று மின்னுகின்றாய், உன்னுடைய அந்த பிரகாசம்தான் என்ன என்று இப்படி யாராவது ஒருவன் பாட்டு பாடிக்கொண்டிருந்தால் எப்படியோ அது போன்றுதான். இன்றைக்கு இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த ஷம்சுன் அந்த பதுருன், நீங்கள்தான் சந்திரன், நீங்கள்தான் சூரியன், நீங்கள்தான் சந்திரன், அந்த நூறுன் ஃபௌக நூர், நீங்கள்தான் ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளி என்று இப்படி பாடிக்கொண்டு அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கூட செய்யாமல் பின்பற்றாமல் வெறும் புகழ் அளவோடு நிறுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதையும் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் ல தத்தபி உன்ன சனன மன் கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுடைய சமுதாயத்தினுடைய வழிகளை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஷிபுரன் பி ஷிபுர், ஜானுக்கு ஜான், ஒதிரா ஆம்பிதிரா, முளத்துக்கு முளம் அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், அதாவது உடும்பு ஒரு புதருக்குள் போய் நுழைந்தால் எப்படி புதருக்குள் நுழைந்தால் அவர் நுழைவாங்க, அதை மாதிரி நீங்களும் நுழைய நினைப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அப்போது நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யூத கிறித்தவர்களை தான் கருதுகிறீர்களா என்று கேட்கும்போது வேறு யாரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த கலாச்சாரத்தை தான் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு பிறந்த நாள் எடுப்பது என்பது, அதே போல் நினைவு நாள் எடுப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு, அதாவது ரபியுல் அவ்வலில் பிறந்தாங்க, அதிலும் குறிப்பாக திங்கக்கிழமை தான் பிறந்தாங்க என்பதற்கெல்லாம் வந்து சரியான ஒரு ஆதாரத்தை வந்து நாம் பார்க்க முடியலை. அது நான் சொல்வது திங்கக்கிழமை பிறந்திருப்பதாக ஹதீஸ் வருகிறது, ஆனால் அதாவது இந்த மற்ற வரலாற்று தலைவர்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் கணக்கு சொல்கிறாங்களே, இத்தனாம் தேதி பிறந்தாங்க, தோற்றம் மறைவு என்று, இது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு அவங்க பிறந்தது, இத்தனாம் தேதி பிறந்தாங்க, இன்ன நாளில் பிறந்தாங்க என்பதற்கெல்லாம் குறிப்பெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது மக்களுக்கு தெரிகின்றார்கள் என்றால், எப்போது அவர்களுக்கு வகி வருகின்றதோ அன்றையிலிருந்து அவர்கள் மக்களுக்கு பாடமாக ஆகிவிடுகின்றார்கள். இந்த பிறந்தநாள் விழா எடுப்பது என்பது இஸ்லாத்தை சார்ந்த ஒரு வணக்கம் கிடையாது, மாறாக யூத கிறித்தவர்களுடைய வழிமுறை. இப்போது இவர்கள் இதற்கு என்ன பேர் சொல்கின்றார்கள், நாங்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த நேசம் எப்படி இருக்கணும் பாருங்கள், எப்படி நபி தோழர்கள் இருந்தார்கள், அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேர் கொண்ட குழுவை ஒரு போருக்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த போருக்கு செல்லக்கூடிய அந்த குழுவினுடைய தலைவர் ஆசிம் இப்னு சாம்பித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் தான் அந்த படைக்கு தலைமை தாங்கி செல்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய அந்த கட்டத்தில்
பனு லஹியான் என்கிற கூட்டம் இவர்களை பற்றி தெரிந்து கொள்கின்றது. ஏற்கனவே இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் உள்ளவர்கள் தான் பனு லஹியான் அப்படிங்கிறவங்க. இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று தெரிந்து ஒரு 200 பேர்கள் படை திரண்டு வந்து விடுகின்றார்கள். 200 பேருமே நல்ல அம்பு எய்ய தெரிந்தவர்கள், அந்த கலையில் விற்பனர்கள். அவர்கள் எல்லோரும் இவர்களை தேடி வருகின்றார்கள். அப்படி தேடி வரக்கூடிய அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஒரு இடத்துல பேரித்தம்பழம் கொட்டைகள் கிடக்கின்றன. அந்த கொட்டைகள் எடுத்து பார்க்குறாங்க, இது மதினாவில் உள்ள பேரித்தம்பழம் என்று அந்த கொட்டைகளை வைத்து அடையாளம் கண்டு அப்படியே அந்த தடத்திலேயே பின்தொடர்ந்து வர்றாங்க. கடைசியில் அந்த 10 பேரையும் நெருங்கி விடுகின்றார்கள். நெருங்கிய உடனே இவர்களிருந்து தப்புவதற்காக வேண்டி ஒரு திட்டு மேலே அவர்கள் ஒரு சிறிய குன்று மேலே ஏறி நிற்கிறாங்க. அப்படி ஏறி நிற்கும் பொழுது சுற்றி அந்த திட்டை அல்லது அந்த மணல் மேட்டை வளைத்து கொள்கின்றார்கள். நீங்கள் கீழே இறங்குங்க, உங்களுக்கு நாங்கள் உயிருக்கு உத்தரவாதம் தருகின்றோம், உங்களில் யாரையுமே நாங்கள் கொல்ல மாட்டோம், நீங்கள் பாதுகாப்பான முறையில் நாடு திரும்பியாரலாம், வீடு திரும்பலாம் என்று அவரிடத்தில் சொல்லும்போது தலைவர் சொல்கிறாரு, ஆசிம் இப்னு சாபித்துல் அன்சாரி அவங்க குறிப்பிடுறாங்க, இந்த காஃபிர்களுடைய வாக்குறுதியை நான் ஒருபோதும் நம்புவதற்கு தயாராக இல்லை, நான் இவருடைய வாக்குறுதியை நம்பி கீழே இறங்க மாட்டேன் என்று அவர் மறுத்து விடுகின்றார். மறுத்த உடனே இப்பொழுது சரமாரியாக அம்பு மலை பொழிகின்றது. இங்கிருந்து அப்படியே அம்புகளை அள்ளி வீசுறாங்க. 200 பேர்கள் கிட்டத்தட்ட, இத்தனை பேர்களுக்குமே நல்ல அம்பு எய்ய தெரியும். சரமாரி அப்படியே அம்புகள் எய்யப்படுகின்றன, சல்லடை கண்களாக அம்புகள் தொலைக்கின்றன. மொத்தம் 7 பேர்கள் ஆசிம் இப்னு சாபித்தோடு சேர்த்து கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். மீதி 3 பேர்கள், அதில் ஒருவர் ஹுபை, இன்னொரு பேர் இப்னு தசினா, இன்னொரு நபித்தோழருடைய பெயர் வரவில்லை. இந்த 3 பேர்களும் சரி, இனிமேல் நாம் கீழே இறங்கி அவரிடத்தில் அவர்கள் தான் வாக்குறுதி தருகிறார்களே என்று கீழே இறங்கி வந்து விடுகின்றார்கள். வந்த உடனே அப்படியே சுற்றி வளைச்சு, இன்றைக்கு இந்த காவல்துறை சில பேரை வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க, பாய் வாங்க அப்படிம்பாங்க, வெளியில் ஜீப்பு நிற்கும், ஒன்றுமில்லை, உங்களை இன்ஸ்பெக்டர் பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்க, ஒரு செய்தி பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க, அங்கே வந்துட்டு நீங்கள் திரும்ப போயிடலாம். இல்லை நான் வரமாட்டேன், இல்லை பாய் ஒரு 10 நிமிஷம் தான், நீங்கள் வாங்க, வந்துட்டு அப்படியே திரும்பியாரலாம்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உள்ளே கொண்டு போவாங்க. இறங்கின உடனே வேறு மரியாதையெல்லாம் ஒரு மாதிரியாக போயும், போடா உள்ள அப்படிம்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதற்கடுத்து யார் வந்தாலும் எந்த பருப்பும் வேகாது. அப்போ இதை மாதிரி தான் இவர்கள் அங்கிருந்து கொண்டு நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த 3 பேரும் வந்தாராங்க. வந்த உடனே அவங்களுடைய அந்த வில்லில் உள்ள அந்த நான்களை எடுத்து அப்படியே அந்த 3 பேரையுமே கட்டுறாங்க. அதில் ஒருவர் திமிரி கொண்டு, இது முதல் வாக்கு மோசடி, சதி மோசடி, இவர்களை நம்பி இவர்களுக்கு பின்னால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவரும் மல்லு கேட்டுகின்றார். அந்த வந்திருந்தவர்கள் அத்தனை பேர்களுமே அவரை எப்படியாவது நீ இவரோடு சேர்ந்து வந்து விட வேண்டும் என்று பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒன்றும் நடைபெறவில்லை. கடைசியில் அவரை வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து அங்கேயே அடித்து அவர் கொல்லப்பட்டு விடுகின்றார். மொத்தம் 8 பேர், கதை முடிந்து விடுகின்றது. மீதி 2 பேர் தான் எஞ்சி இருக்கின்றார்கள். இந்த 2 பேர்கள் அப்படியே கொண்டு வர்றாங்க ஹரமுனுடைய எல்லையில். கொலை செய்யக்கூடாதான், அந்த எல்லையெல்லாம் விட்டு அவர்கள் இங்கே அழைத்து வந்து விடுகின்றார்கள். அங்கே வந்து நிறுத்தி கொண்டு அவர்கள்ட்ட ஒரு கிட்ட வழக்கம் இருக்கின்றது, யார் யாரெல்லாம் வந்து போரில் கொண்டிருந்தால் அதற்கு பழி வாங்குவதற்கு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஹுபை அப்படிங்கிறவங்க, ஹுபை ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஏற்கனவே ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு என்பவரை பத்ர் போரில் கொண்டிருந்தார். அதற்கு அவங்க தருணம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வைராக்கியமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று. பழிக்கு பழி வாங்குவது என்பது அரபியரிடத்தில் செத்த பிணமாக இருந்தாலும் சரி தான் அதை எடுத்து அதை அப்படியே வந்து அந்த சதையை வச்சு கூட அவங்களுடைய அந்த பழியை தீர்த்து கொள்வார்கள். இது மாதிரி தான் ஆசிம் இப்னு சாபித்துடைய அந்த பிணத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சடலத்தை அவங்க இறக்கும் பொழுதே துவா செய்து விடுகின்றார்கள், அதற்கு நான் பின்னால் வருகின்றேன். அவன் இவர ஹுபைபை அந்த ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க வீட்டில் கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. அங்கு அவர்கள் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க.
அப்படி பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் அவங்களுக்கு வந்து சவரம் செய்வதற்காக வேண்டி ஒரு கத்தியை கேட்குறாங்க, கத்தியை கொடுக்குறாங்க. அப்படி கத்தியை கொடுத்த பிறகு அந்த வீட்டில் உள்ள ஹாரிஸுடைய அந்த மகள் பத்ரு போரில் கொல்லப்பட்டாரே அவருடைய மகள் இஸ்லாத்துக்கு எதிராக வந்து போரிட்டாரே அந்த ஹாரிஸுடைய மகள் கொல்லப்பட்ட அந்த ஹாரிஸுடைய மகள் அப்போதான் அவங்களுக்கு நினைவு வருது, நாம் ஒரு சவர கத்தி கொடுத்தோமே என்று நினைப்பு வருது. அவங்க அந்த கத்தியை பார்க்கும்போது அவங்களுடைய மகனோடு சேர்ந்து ஹுபைப் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹுபை பிரதாத்தனானுக்கும் அந்த பெண்ணுடைய முகக்குறியை பார்த்துட்டு இன்றைக்கு பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, உன்னை கொண்டு ஓடுவேன், இந்த விமானத்திலெல்லாம் போய் இன்றைய ஜிஹாதுகள் ஜிஹாதுவாதிகள் அப்படின்னு கிளம்பியிருக்கிறானுல, அதாவது அப்பாவி மக்களை போய் கொள்வது, இது மாதிரியான ஒரு மோசமான ஒரு சிந்தனை அவரிடத்துல கிடையாது. அவன் அந்த கத்தியை வச்சுருக்கும் போது, நான் அந்த பையனை கொன்றுவேன் நீ நினைக்கிறியாமா, அதெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மாறாய்த்து அசீரன் கத் மின் ஹுபை, ஹுபைபை போன்று வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு கைதியை நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய கைகள் பிணைக்கப்பட்டு இருக்கின்றன, சங்கிலியில் அவள் பிணைக்கப்பட்டு கிடக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மக்காவில் எந்த விதமான பழமும் கிடைக்காத அந்த நேரத்தில் திராட்சை கொத்து அவரிடத்தில் இருந்தது. இது ரிசுக்குன் மினல்லா, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிசுக்கு என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த பெண்ணு சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடக்குதுன்னு பாருங்கள், அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அந்த ரிசுக்கு என்று அந்த பெண்மணி ஹுபைபை பற்றி வர்ணிக்கிறாங்க. இப்போது தான் இந்த ஹுபைபை இங்கிருந்து அவிழ்த்து கொண்டு வந்து ஹரமு எல்லைக்கு தள்ளி கொண்டு போகிறாங்க. ஹரமு எல்லையில் வச்சு கொல்லக்கூடாதான், அந்த மக்கத்துக்கு காவிர்கள்ட்ட இந்த நம்பிக்கையும் இருந்துச்சு. அங்கிருந்து இழுத்து வந்து விட்டு அப்படி தள்ளி கொண்டு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், எனக்கு ரெண்டு ரக்காத்து தொழுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு ரக்காத்து தொழுகிறாங்க, தொழுது முடிச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த தொழுகையில் இன்னும் நான் நீட்டி நிற்பதற்கு எனக்கு ரொம்ப விருப்பம், ஆனால் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க தெரியுமா, மரணத்திற்கு பயந்து இந்த தொழுகையில் இப்படி நான் தொழுகையில் நீண்ட நேரம் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்று நீங்கள் சொல்லிடுவீர்கள் சொல்லிவிடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்படின் அவர் சொல்கிறாரு, மா உபாலி, அழகான ஒரு கவிதை வார்த்தை, மா உபாலி அன் உக்தல முஸ்லிமன், நான் ஒரு முஸ்லீமாக கொல்லப்படுவதற்கு கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அலா ஐயு ஷிக்கின் காணல் இல்லாஹி மஸ்ரஈ, இந்த பூபாகத்தில் என்னுடைய உயிர் எந்த பகுதியில் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரிதான், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளது. அவர் அந்த கவிதையில் அழகாக சொல்கின்றார், வதாக வதாலிக ஃபீ தாத்தில் இலா, இது என்னுடைய ரப்புக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு தியாகம். ஒய் யஷ, அவன் நாடினால், யுபாரக், அவன் என்னுடைய இந்த உடலில் அவனால் அருள் செய்யப்படும். அலா அவுசாலி ஷிஇன் முமஸ்ஸஇன், என்னுடைய பிரிக்கப்பட்ட கூறுகூறாக ஆக்கப்பட்ட இந்த உடலில் அவன் அபிவிருத்தி செய்வதற்கு போதுமானவன். அதனால் மரணத்திற்கு நான் ஒருபோதும் பயப்படவே மாட்டேன், மரணத்திற்கு நான் ஒருபோதும் தயங்கவே மாட்டேன் என்று ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்லி மரணத்தை தழுவுகின்றார்கள். இப்போது இந்த ஆசிம் இப்னு சாபித்தை பற்றி அவங்களுக்கு நினைவு வருது, அவருடைய பிரேதத்தில் உள்ள ஒரு சத துண்டையாவது நீ எடுத்துட்டு வா என்று குறைஷி கூட்டம், அந்த குறைஷி கூட்டத்தில் ஒருவரை இந்த ஆசிம் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் பத்ரில் கொண்டிருந்தார்கள். அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்கு அவனை துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்க ஒரு துவா செய்திருந்தாங்க, எதிரிகளிடத்தில் என்னுடைய சடலம் கூட மாட்டக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதின் காரணத்தினால அல்லாஹ் அவர்களுடைய உடலில் அப்படியே ஒரு விதமான வண்டுகளை சூழச் செய்து அவருடைய உடலில் இருந்து ஒரு கொஞ்சம் போல ஒரு ஒரு விட்டு கூட அவர்களால் எடுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான். இங்கே என்ன பார்க்குறோம், இந்த சம்பவத்தில் பத்ரில் நடந்த ஒரு நிகழ்வு, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தோதுவாக ஹுபைபும் மாட்டி விடுகின்றார், அவர் கைதியாக நிற்கிறார் களங்களில்.
மரணத்திற்காக வேண்டி அவரை தூக்கு மேடையில் ஏற்றுறதுக்கு அந்த குறைஷ் கூட்டம் தயாராக நிற்கிறது. கொஞ்சம் கூட கவலைப்படல. அந்த சந்தர்ப்பத்தை தான் அவர் சொல்றாரு, மா உபாலியான் குத்தல முஸ்லிமன், முஸ்லீமாக கொல்லப்படுவதற்கு நான் ஒருபோதும் கவலைப்படவே மாட்டேன். என்ன அழகாக சொல்றாரு, பார்க்குறமா இல்லையா, எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சலை இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு வழங்கியது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மீலாது விழாங்கிற இந்த பெயரில் மௌலூது ஓதுகின்றார்கள். மௌலூது ஓதக்கூடிய அந்த சபைக்காக வேண்டி அது முடியும் பொழுது திங்கக்கிழமையை எதிர்பார்த்து அதற்கு என்று ஒரு சோறு ஒன்று சமைக்கின்றார்கள். அந்த சோறுக்காக வேண்டி வீடு வீடாக வரிக்கு வர்றாங்க. வரி வசூல் செய்ய வரும்பொழுது அந்த வரியை ஒரு தௌஹீத்வாதி கொடுக்குறான்னா இவெல்லாம் ஒரு தௌஹீத்வாதியா, எப்படி இவர்களெல்லாம் தௌஹீத்வாதியாக இருக்க முடியும்? ஏதோ கடந்த காலத்தில் அல்லற சில்லறையாக இருந்தோம், நம்மை பார்த்து ஏளனம் செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள், நம்மை பார்த்து கிள்ளு கீரையாக கருதினார்கள், தொழப்போகும் போதெல்லாம் பள்ளிவாசலை அடித்தாங்க. இன்றைக்கும் இந்த ஏகத்துவம் எங்கெங்கு வளர்கின்றோ அது அங்கெல்லாம் இது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹு தஆலா இந்த ஜமாத்திற்கு என்று ஒரு மரியாதையை கொடுத்திருக்கின்றான், இந்த ஜமாத்திற்கு என்று ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். ரொம்ப தூரத்திற்கு நாம் போக வேண்டியதில்லை. இந்த மாநகராட்சியை எதிர்த்து இந்த தரையை தோண்டிதான் நீங்கள் மீண்டும் ரோடு போட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சோமா இல்லையா. அவர் ரோடு போட வந்தான் காங்கிரீட்டு, அந்த காங்கிரீட் எப்படி ரோட்டுக்கு மேலே ரோட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கிறான், ஏழைகளுடைய வீடு அப்படியே கீழே மூழ்கி கொண்டே போகின்றது, மழை வெள்ளம் அவருடைய வீடுகளில் பாய்கிறது. அப்போ இந்த அக்கிரமத்தை எதிர்த்து குரல் கொடுத்தோம். இந்த குரலை கேட்டு இந்த மாநகராட்சி பணிந்து இன்றைக்கு தோண்டி ரோடு போடுகின்றதா இல்லையா. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த ஜமாஅத்திற்கு ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறான். அப்படி கண்ணியத்தை தந்திருக்கின்ற பொழுது இந்த கண்ணியத்தை பெற்ற நாமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இது மாதிரி வசூல் செய்யக்கூடிய மக்கள் வரும்பொழுது வரி கேட்டு வரும்போது தர முடியாதுன்னு சொல்றதுக்கு தெம்பில்லை, திராணி இல்லை, வக்கீல் இல்லை, வகை இல்லை. இந்த வரியை கொடுக்கிறது இது ஒரு இணைவைப்பான ஒரு காரியம் தானே. எதை எதிர்த்து இந்த ஜமாத்து புறப்பட்டது, எதை எதிர்த்து இந்த ஜமாத்து பயணப்பட்டது, எதை எதிர்த்து இந்த ஜமாத்து பிறந்தது, அசத்தியத்தை எதிர்த்து தானே, இணைவைப்பை எதிர்த்து தானே, ஷிருக்கை எதிர்த்து தானே, குஃபரை எதிர்த்து தானே இந்த ஜமாத்து புறப்பட்டது. இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு நான் வரி கொடுப்பேன், வரி கொடுக்காவிட்டால் உன்னுடைய தலையை எடுத்துருவானா, என்ன பயப்படுறீங்க? ஹுபைபை எடுத்து பாருங்க. இந்த ஹுபைபு மட்டும் நான் ஒரு நபித்தோழரை மட்டும் சொல்றேன், பல சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ரெண்டு சம்பவம் இல்லை, மரணத்திற்காக வேண்டி காத்து கிடந்த நபித்தோழர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். பல தடவை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் புதிய இளைஞர்கள் புதுமுகங்கள் பல பேர் வர்றாங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சித்தப்பா ஒருவர், அவர் பத்ர் போரில் வாய்ப்பு கிடைக்காம காத்து கொண்டிருக்கின்றார். அவர் உஹத் போர்க்களத்தில் கொல்லப்படுறார். அதே போல அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தாய்மாம, அவர் இது போன்ற ஒரு படையினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு படையை அனுப்புங்க என்று கேட்கிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த கட்டத்தில் அவருடைய உடலில் எதிரிகள் ஒரு அப்படியே ஒரு அம்பை பாய்ச்சிறாங்க. அம்பை பாய்ச்சிய உடனே அந்த அப்படியே அந்த அம்பு ஈட்டி அப்படியே உள்ளே போகுதுங்க, அப்படியே உடலுக்குள்ளே அப்படியே போகுது. போகும் பொழுது இன்றைக்கு ஜிஹாது ஜிஹாதுன்னு சொல்கிறான், அவன் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஜிஹாது இல்லை. கல்யாணத்துக்கு முந்தி ஒரு ஜிஹாது, கல்யாணத்துக்கு பிந்தி ஒரு ஜிஹாது, காவல்துறை அப்படின்னு சொன்னால் நடுங்கிறது, அது மாதிரிலாம் கிடையாது. வீரத்தினுடைய விளை நிலமாக இருந்தார்கள். மௌத்து இன்றைக்கு கடந்த காலத்தில் தௌஹீது ஜமாஅத்து பல அதாவது பல கடினமான பாதைகளை கடந்து வந்துச்சு. நான் மாட்டினேன், அந்த வைத்தறிச்சை எனக்கு தீராது. ஜிஹாதுங்கிற பேரில் பல பேரை ஊரில் கொலை செய்து விட்டு அவன் ஓடிட்டான். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த ஜமாத்தை எதிர்த்து நிற்கிறான், எகிரி பாயிறான், ஏளனமாக நினைக்கிறான், கிள்ளுக்கிறையா நினைக்கிறான். அருமை சௌதரி, இப்படிப்பட்ட ஒரு ஜிஹாது கிடையாது, செய்துட்டு நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிஹாதை தான் நபித்தோழர்கள் செய்தார்கள். பாருங்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு உறவினர் அந்த ஈட்டி அவருடைய உள்ளத்தில் அப்படியே பாயுது.
பாயக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று வழியக்கூடிய அந்த இரத்தத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய முகத்திலையும் மேனியிலும், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கஸ்தூரியினுடைய வாடை, அது தியாகத்தினுடைய ஒரு நினைவு திரவம் என்று சொல்லிவிட்டதன் காரணத்தினால அவர் அப்படியே எடுத்து தேய்க்கிறார். இப்படி ஒரு வீரத்தில் உள்ள மக்கள் அதால் ஒரு மூழுது சாப்பாட்டுக்காக வேண்டி அந்த சாப்பாடை வாங்குறதற்க, அதை சாப்பிட்றதற்க, அதை விட ஈனமானது, கேடுகட்டது. வீட்டில் இதெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது, உங்களால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் சும்மா தௌஹீது என்பது நெஞ்சு மேலே கை கட்டுறதற்கும் தொப்பி இல்லாமல் எளிதாக தொழுவதற்கும் ஒரு ஸ்டைல் தௌஹீது இன்றைக்கு கிளம்பி இருக்குல்ல, அந்த ஸ்டைல் தௌஹீது தான், அது மாதிரிலாம் இருக்காதீங்க. இந்த கொள்கையில் உறுதியாக இருங்க, இந்த கொள்கையில் பிடிமானமாக இருங்க, இந்த கொள்கையில் அழுத்தத்துடன் இருங்க, இந்த கொள்கையில் உறுதியுடன் நீங்கள் இருங்கள். நாம் இந்த மாதிரி இல்லை என்றால் அழிஞ்சு போயிடும். இது எதிர்காலத்தில் போய் சேர வேண்டிய இளைய தலைமுறைக்கு போய் சேரக்கூடிய, வருங்கால தலைமுறைக்கு போய் சேரக்கூடிய ஒரு கொள்கை, ஒரு அமானிதமான ஒரு கொள்கை. அந்த கொள்கையை நாம் நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் அழிச்சிடக்கூடாது. இந்த பாருங்க, ஒரு திருவிழா வசூல் பண்ணுறாங்க, வசூல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் தலைக்கட்டுன்னு வச்சுருக்கிறான், தலைப்பாக கட்டிக்கிட்டு தலைக்கட்டை வசூல் பண்ண வர்றான். இப்படி வசூல் பண்ண வரும் பொழுது, அதாவது உங்களுக்கு அது ஒரு கணக்கு ஒன்று வச்சுருக்கிறாங்க, ரெண்டு தலைக்கட்டு அல்லது இது கும்பா கணக்குன்னு வச்சுருக்கிறான். இந்த சயின்ஸு காலம், அவன் ராக்கெட்டில் இங்கேருந்து சந்திர மண்டலத்துக்கு போகிறதுக்கு இப்போவுமே சீட்டு அங்கே முன்பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான், இவன் கும்பா சோத்துலேயே நின்றுக்கிட்டுருக்கான். இந்த கும்பாவுக்கு வேண்டி ரெண்டு கும்பா, ஒரு திருவிழா அதுக்காக வேண்டி காசு கொடுத்தாச்சு, ஒரு தான் ஸ்பான்சர் எடுத்துட்டானா மொத்தமாக நரகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி. அப்படி எடுத்த பிறகு ரெண்டு கும்பாங்கிற இடத்துல எனக்கு பத்து கும்பா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். சண்டை வந்துருச்சு பஞ்சாயத்து காலையில், அந்த பஞ்சாயத்து இன்றைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்கல்ல, ஓ இன்குன்னா நாங்கள் வந்து ஒகதர் ஐனா சலாசத்தா சலாசா அஹில்லத்தின் ஃபி ஷஹ்ரைன், மூன்று பிறைகளை வந்து நாங்கள் பார்ப்போம். மா ஊக்கிதத் ஃபி அபியாத்தி பைத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார், எங்களுடைய வீடுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நெருப்பே மூட்டப்பட்டிருக்காது, அடுப்பே மூட்டப்படலை, மூன்று மாதம் தொடர்ந்து அடுப்பு எரியலை அப்படிங்கிறாங்க. என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல் அஸ்வதான், தண்ணீரும் இந்த பேரித்தம்பளம் தான் எங்களுடைய வாழ்நாள், பார்க்குறமா இல்லையா? இப்படி வாழ்ந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பின்பற்றுறங்கிற பேரில் கும்பாச்சோ, அவ எப்படி இவர்கள் பின்பற்றுறாங்க பாருங்க. இதில் தௌஹீத்வாதி, நீ உன்னை தனியாக அடையாளம் காட்டு, உன்னுடைய முகத்திரையே நீ கிழிச்சு காட்டு, நான் ரெண்டு வேடம் போடவே கூடாது, தெளிவான முறையில் நான் இந்த கொள்கையில் தான் இருக்கேன், தர முடியாதுரா, சொல்லுங்க என்ன நடந்துட போதுங்கிறேன். ஜனாசா தரமா, இத்தனை தடவை சொல்லியிருக்குது, ஜனாசாவுக்கும் சந்துக்கு தரமாட்டேன்னு சொல்கிறானா? கவலை இல்லை, யார் முத்தவல்லியாக இருக்கிறானோ, ஊர் தலைவனாக இருக்கானோ, அவன் வீட்டு வாசலில் கொண்டு போய் ஜனாசா வைப்போம், என்ன வந்துட போதுங்கிற துடிச்சிட மாட்டான். பணத்தை கண்டவனா அள்ளி தெரிச்சு ஓடுவானுவன். நம்ம ஊரில் சந்துவுக்கு போகிறது வந்து டிராஃபிக், எந்த தெருவில் போனோம் அந்த தெருவில் தான் திரும்ப வரணும், பார்க்குறோமா இல்லையா? அப்போ அந்த அந்த தெருவை தாண்டி அடுத்த செரவுன்னு வச்சுருக்கான்ல, அந்த செரவுக்கு போகக்கூடாதுன்னு வச்சுருக்கிறான். இப்படி முகத்தை கண்டு சாகக்கூடிய இந்த ஊரில் வந்துக்கிட்டு வரிச்சோருக்கு இன்னைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான்தான் இந்த தௌஹீத்வாதிகள். இதில் அர்த்தமே கிடையாது. அதனால் கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், நான் திரும்ப திரும்ப உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஒன்று இது மாதிரி மூழுது சாப்பாடுகள், அது போன்று வரதட்சணை கல்யாணம், இது போன்ற இந்த கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறது, அதற்கடுத்து நம்முடைய மாமனார் இறந்து போயிருப்பார், அந்த ஜனாசாவில் போய் நிற்கிறார் தௌஹீத்வாதிகள். யார் அவர்? பக்கா ஷிர்க்கு கிடையாதா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், யார் மாமன் சொல்லி யோசிக்காதியே, அல்லது யாருடைய தகப்பனார், யாருடைய யாரோ ஒரு தகப்பனார் முஷிரிக்காக இருக்கார், அவர் ஜனாசாவில் போய் நின்று தொழுவுறீங்கன்னா அவ என்ன, இதில் தொலை வைக்கக்கூடியவன் ஒரு முஷிரிக்கு, என்னடா இது கேலி குத்தா இருக்குது, அவன் இவர்களுக்கு பின்னால் நின்று தொழ முடியுமா? இது அல்லாமல் சர்வசாதாரணமாக மற்ற பள்ளிகளில் போய் ஜமாத்தில் போய் ஷிர்கான இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறது கூடவே கூடாது. இதில் நாம் சரியாக இருக்கிற வரைக்கும் தான் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பேர்கள் நமக்கு எதிர்த்து இன்றைக்கு நின்று நிற்கிறான்,
ஒன்று ரெண்டு பேரும் நம்மளை எதிர்த்து குறி வச்சுக்கிட்டு நிற்கிறான். 19 ஏக்கம் பார்க்குறீங்களா? ஆனால் 19 ஏக்கம்னு சொல்கிறான், தடை செய்ய அப்படிங்கிறான் நம்மளை. எத்தனை பேர் அந்த அஹ்சாப் யுத்தத்தில் சுற்றி நின்ற மாதிரி சுற்றி நிற்கிறான், இன்றைக்கு நிற்கிறான். ஆனால் அல்லாஹ் ஒரு அருளை வச்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த மூலது சாப்பாடு என்று அந்த சாப்பாடை போய் சாப்பிட்றது பக்கா இணை வைப்பு. இது மாதிரியான இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது, அந்த சபையில் போய் கலந்து கொள்வது, அதற்கென்று காசு கொடுக்கறது, இதெல்லாம் அதாவது நீங்கள் இப்படி கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க அவ்வளோதான், போக 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 எல்லாமே இந்த பள்ளியிலே ஆரம்பத்தில் வந்து தொழுத பல பேரை காணும் நான் பார்க்குறேன். ஆஹா, இவரெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம பள்ளிவாசலில் கஞ்சி விளம்பியிருக்கான், நம்ம பள்ளிவாசலில் ஆளை காணும் இன்றைக்கு பார்க்குறோம். இந்த சஹருக்கில் வந்து பள்ளிவாசல்லையே படுத்து எழுந்திருச்சு இரவு தொழுகையெல்லாம் அந்த முகம்லாம் ரோட்டில் பார்க்குறேன், எங்கேயோ பிஞ்ச கூடையாக போயிட்டாங்க பார்க்குறோமா இல்லையா? அப்போ என்னென்னா கொஞ்சம் சருகிறது, அதில் முதல் சருகல் திருமணம். அந்த திருமணத்தில் மாறி போனவங்க அந்த திருமணத்தில் வந்து சுன்னத்துல் ஜமாத் அடிப்படையில் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. அப்படி போய் ஒரே அடியாக தொலைஞ்சு போனவனும் இருக்கிறான். அதில் அந்த மாதிரி திருமணத்தை முடித்து நம்ம ஜமாத்தில் அடி வாங்கி கடி வாங்கிட்டு இன்றைக்கும் ஜமாத்தில் நல்ல முறையில் நீடிக்கிறவனும் இருக்கிறான் பார்த்துக்கங்க. அப்போ நாம் என்னென்னா இதில் நீங்கள் இறங்கி போயிட்டேன்னு வைங்க, இந்த கல்யாணத்தை முடித்த பிறகு இனிமேல் எப்படி நம்ம தான் வரதட்சணை வாங்கியாச்சே. அன்றைக்கு ஒரு சகோதரரை பற்றி பேசும்போது அவர் வரதட்சணை ஒரு நம்ம தௌஹீத் வட்டத்தில் உள்ள ஆள் தான், ஒரு ஆலிமும், அவரை பற்றி சொல்லும்போது அவரால் தௌஹீதை பேச முடியலை, வரதட்சணை கல்யாணத்தை கண்டித்து பேச முடியல, தௌஹீதை பேச முடியுது வரதட்சணை கல்யாணத்தை கண்டித்து பேச முடியல. ஏன்? அவருடைய கல்யாணத்தில் தௌஹீத் அடிப்படையில் கல்யாணம் நடக்கலை, கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்திருப்பாங்களே அந்த மாதிரியான ஆட்கள் பேச முடியாமல் இருக்கிறாங்க. அவன் நாம அவன் இது என்ன ஆகிவிடும் என்றால் அப்படியே நம்மளை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடும். அதனால் இந்த கொள்கை விஷயத்தில் உறுதியாக இருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய அந்த கூட்டத்தை, அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடிய கூட்டத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஒருபோதும் பார்க்கவே மாட்டீர்கள். உளவு காணும் ஆபாகும், அவர்கள் பெற்ற தகப்பனாக இருக்கலாம், அவனாகும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவ் இஹ்வானகும் அவருடைய சகோதரர்களாக இருக்கலாம், அவ் அஷீரத்தகும் அவர்களுடைய குடும்பமாக இருக்கலாம். அல்லாஹ் ரசூல் என்று வந்துவிட்டால் இதுதான் உண்மையான தௌஹீத், இதுதான் இறை தூதர் மீது கொள்ளக்கூடிய அன்பு. மீலாது என்று எடுக்கிறான் அதெல்லாம் வேஷம், உண்மையான அன்பு என்பது இருக்கின்றதே தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பம் அத்தனையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்துவிட வேண்டும். உலாய்க கத்தப ஃபீ குலூபிஹிம் ஈமான், இவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஈமானை பதிவு செய்திருக்கிறான். வாய்யதஹும் பிரூஹிம் மின், தன்னுடைய ஆத்மாவை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்துகின்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களை சுவனத்தில் நுழைக்கிறான், எவ்வளவு பாக்கியம் கிடைக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். உலாய்க ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர். இந்த அலா இன்ன ஹிஸ்பல்லாஹுமுல் முஃப்லிஹூன், இந்த படையினர் தான் வெல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றானே, அப்ப நீங்க இந்த தன்மையெல்லாம் அதாவது நீங்கள் இந்த ஒரு தடவை நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்கன்னு வைங்க, உலாய்க்க கத்தபஃபி குலூபிக்கும் ஈமான், ஒரு கல்யாணம் வரும் வேண்டாம், இன்னொரு கல்யாணம் வரும் வேண்டாம், இன்னொரு கல்யாணம் வேண்டாம் வரும். இப்போ நமக்கு இப்போ எங்கள் வீட்லலாம் யாரும் வந்து கூப்பிடுறதே கிடையாது, நம்ம வந்து தெரிஞ்சு போச்சு ஈமா இவன் வரமாட்டார் அவர் அப்படி வச்சுருங்க. என்ன இவன் சாப்பாடு, நீங்கள் சாப்பாடுக்கு போனால் என்ன விவகாரம், ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் அந்த பிரச்சனை இருக்கா, ஒரு மோதிரம் எடுத்து கொடுக்கணும் அந்த பிரச்சனை இருக்குதா? இப்போ அதெல்லாம் தேவையில்லை, ஒரு கல்யாணத்திற்கு நீங்கள் போகாது. மொய் எழுதுகிற மாதிரி பேர் எழுதி வச்சுருக்கிறான், 1952 கல்யாணம் முடிஞ்சது, இது இப்போ எழுதி வச்சுருப்பான், ஒரு நல்ல இத்து போன ஒரு சிட்டையை தூக்கிட்டு வருவான் அப்பவும் கொடுத்தது. இப்போ என்ன செய்யறான், அதை வந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு சேலை கொடுத்துருப்பான், அந்த சேலையை பூரா மாப்பிள்ளை சபையில் உட்காந்துருப்பான், அவன் மேலே போட்டு இன்னையோடு நீ பொண்ணையடா ஆயிரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வச்சுருக்காங்க.
தேவையே இல்லை. துணிஞ்சு நில்லுங்க, இந்த கொள்கையில் இருக்கிற வரைக்கும் உறுதியாக நில்லுங்க. அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. சுவனம் அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறான். இவர்கள் தான் வெல்லக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறான் இன்றைக்கு வென்றுக்கிட்டு இருக்கும். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நமக்கு தந்துக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம். இது மாதிரி வரி சோருக்கு கொடுத்துருந்தீங்களாக இனிமேல் வரக்கூடிய வருடத்தில் எவன் வந்தாலும் சரிதான், அவன் ஊர் நிற்க வைக்க அப்படிமா நல்லது. அந்த ஜமாத்தில் போய் நீங்கள் சேராமல் இருக்கிற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மாதிரி, அதாவது இன்னா புறாவு மின்கும், டே நான் உங்களை ஊர் நிற்க வைக்கிறேன்டா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க. உமிமா சாம்புதுனை மின்துணில்லா, அல்லாஹ் விட்டுட்டு நீங்கள் என்னத்தை விட்டு விலகிருக்கிறீங்களோ அது வணங்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை விட்டு நான் விலகிக்கொள்கிறேன், உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான அடிப்படையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கொள்கை மேலும் மேலும் வளரும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் ஆவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.